श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्रुति यस्य वाग्प्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् கட்டுண்டான் கண்ணபிரான் என்பதை நாம் பார்த்தோம். ஏவம் சந்தர்சிதாஹ்யங்க ஹரிணா பக்தவசியதா ஸ்வவசேனாபி கிருஷ்ணேன யஸ்யேதம் சேஸ்வரம் வசே சமாதுஹு ஸ்வின்னகாத்ராயாஹ விஸ்த்ரஸ்த கபரஸ்ரஜஹ த்ருஷ்ட்வா பரிஸ்ரமம் கிருஷ்ணஹ கிருபயாசீத் ஸ்வபந்தனே என்னார் மகர்ஷியனுடைய வாக்கியம். அம்மாவுடைய கஷ்டத்தை இவரால் பார்க்க முடியலையா? அம்மாவுக்கு ஒரே மூச்சு வாங்கிறது. அவ பிரயத்னப்பட்டு பிரயத்னப்பட்டு பார்க்குறா, எவ்வளவு பிரயத்னப்பட்டாலும் அந்த ரெண்டு அங்குலம் குறவாவே, நீளம் குறவாவே இருந்துருக்கு. அப்போ அந்த அம்மாவுடைய கஷ்டத்தை பார்க்க முடியாததுனால அந்த கிருப்பைன்றது வெளிப்பட்டது. கிருப்பைக்கு ஒரு தயைக்கு ஒரு வெளிப்பாடுன்றது ஏற்பட்டது. சரி, நாமளே கட்டுண்டுருவோன்ட்டு பெருமாள் கட்டுண்டேர்னு சொல்லி சொல்ற. தயா என்பது ஒரு குணம். அந்த குணத்தினுடைய அது என்ன அர்த்தம்? அதுக்கு தயன்றது பரதுக்க நிராகரண இச்சா. அந்த பிரத்தியார் கஷ்டப்பட்டாள்னாக்க அந்த கஷ்டத்தை போக்கடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம், அதோடு இல்லாத தன்னுடைய பிரயோஜனத்துக்காக இல்லாமல் பிறருடைய சிரமத்தை போக்கடிக்கணுன்றதுக்காக அந்த சிரமத்தை போக்கடிக்கிற ஒரு செயல் இருக்க, அது தயையினுடைய செயலாக சொல்லப்படுகிறது. இப்போ எதிர அம்மா இருக்கா, அம்மா கஷ்டப்படுறத இவரால் பார்க்க முடியல. வெயிலில் ஒருத்தர் போகிறா, அந்த வெயிலில் கால் துடிக்க துடிக்க இப்படி இப்படி வச்சுட்டு வச்சுட்டு ஓடி போகிறத பார்த்த உடனே அப்போ நமக்கு ஒரு அவ விஷயத்துல, ஐயோ அவ கஷ்டப்படுறாளே, அந்த கஷ்டத்தை எப்படி போக்கடிக்கிறது அப்படின்னு அவ விஷயத்துல ஒரு தயை ஏற்படுறது. நம்மாட்டில் எதனா ரெண்டு செருப்பு இருந்ததுன்னா ஒரு செருப்பு எடுத்து கொடுத்து அவ நடந்து போக சொல்லாமே, ஒரு சாக்ஸை போட்டு போக சொல்லாமேன்னு ஒரு எண்ணம் நமக்கு தோன்றது. அப்போ அந்த கஷ்டப்படுறத பார்க்கச்சேதான் அந்த தயையினுடைய வெளிப்பாடே வரும். ஒருத்தர் அடுத்த வேலைக்கு சாதமே இல்லாத பட்னியா படுத்துக்கிறான், தீர்த்தம் சாப்பிட்டு படுத்துக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அப்பதான் ஐயோ அவ இப்படி படுத்துக்கிறாளே இப்படி இருக்காளேன்னு சொல்லி அவ விஷயத்துல நமக்கு தயன்றது ஏற்படும். எல்லாம் நித்தியமாவே நல்ல பஞ்சபட்சணத்தோட அவன் சாப்பிட்டு இருந்தான்னாக்கா அவன் விஷயத்துல, ஆகார விஷயத்துல நாம என்ன தயை என்ன பண்ண போறோம்? ஒன்றும் பண்ண போறதில்லை. அந்த மாதிரி பெருமாளுக்கு தயை ஏற்படுறதுக்கு ஒரு விஷயமாக ஆயிட்டா, தயைக்கு பாத்திரமா ஆயிட்டா யசோத பிராட்டி. ஏன்னா அவளுக்கு பெருமூச்சு வாங்குறது, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுறது, தலை முடிச்செல்லாம் அவுந்து போறது, அந்த மேலாப்பெல்லாம் கீழே விழுந்து போறது, எவ்வளவு நாய் பண்ணாலும் வெறுப்பா இருக்குது, இன்னும் ரெண்டு அங்குலம் எத்தனை கயிறை கட்டினாலும், இவ்வளவு சிரமத்தை பாக்குறாங்க. இதை பார்த்த உடனேதான் பெருமாள் என்ன பண்ண தின்ன, சரி போனா போயிட்டு போறதுரா, நாம இவளுக்காக விட்டுடுவோம், நாம கட்டுண்டுடுவோம்னு கட்டுண்டேன்றத நாம் இதுக்கு முன் உபன்யாசத்துல நாம பார்த்தோம். ஏவம் சந்தர்சிதாஹ்யங்க ஹரிணா பக்தவசியதாம் ஸ்வவசேனாபி கிருஷ்ணேன யஸ்யேதம் சேஸ்வரம் வசே. ஏவம் சந்தர்சிதாஹி, ஏவம் சந்தர்சித்தா, இவ்வாறாக எம்பெருமானாலே காண்பிக்கப்பட்டது. எதை காண்பிக்கப்பட்டதுன்னு பக்தவசியதா, பக்தானுகந்தரிக எஸ்ய கதாகதானின்னு சொல்ற. இங்க திருவேலுக்கைன்னு ஒரு திவ்யதேசம்
யசோத்தகாரி பெருமாள்னு அங்க எழுந்தருள் இருக்கிற பெருமாள், ஆச்சரியமான பெருமாள், அற்புதமான சேவசாய் பெயர். அந்த உற்சவரை சேவிச்சோம்னாக்கா பல 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 பலான்னு அப்படியே தேவப்பெருமாள் மாத்திரம் மாதிரி தான் இருப்பார். இந்த திருமுக மண்டலத்துல தான் அந்த தேவப்பெருமாள் திருமுக மண்டலத்துல கொஞ்சம் வித்தியாசப்படுமே தவிர, மீதி எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே தேவப்பெருமாள் ஆட்டமே சேவசாய் பெயர். ரொம்ப ஆச்சரியமா சேவசாய் பெயர் அந்த மூர்த்தி, உற்சவ மூர்த்தி பெருமாள் சயன திருக்கோலத்துல அங்க எழுந்தருள் இருக்க. திருமூழ்ச்சி ஆழ்வார் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்போ பெருமாள் தன்னுடைய படுக்கையாக இருக்கிற பாம்பையும் சுருட்டிண்டு ஆழ்வாரோட கிளம்பிடுறார். காஞ்சிபுரத்தை விட்டே கிளம்பிடுறார். அதே ஆழ்வார் சொல்ற, ராஜா அனுகூலமாயிட்டான், இப்போ நீ அந்த இங்க பாலாத்தங்கரையில இருக்க வேண்டாம், நாம மறுபடியும் காஞ்சி நகரத்துக்கே போலான்னு சொன்ன உடனே அவர் திருப்பி வந்து இங்க படுத்துகிறார். இப்ப பக்தர்கள் என்ன சொல்றாளோ சொன்ன உடனே சொன்ன மாதிரியாகவே அவர் இப்ப செய்கிறவராக இருக்கிறதுனால அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று சொல்லுகின்றார். அமுதன் விஷயத்திலையும் திருமிஷி ஆழ்வார் விஷயத்துல அவர் இதெல்லாம், அந்த திருமிஷி ஆழ்வாருக்கு ஒரு சில ஏற்றங்களே உண்டு. அவர் அர்ச்சா சமாதியிலையும் மீறி ஆழ்வாருக்காக பெருமாள் நடந்துட்டு இருக்கார். அதுதான் விசேஷம். திருமிஷி ஆழ்வாருடைய ஒரு கிருதிகளுக்கும் வாக்குக்கும் விசேஷம். கிடந்தவாறு பேசுவாழ் கேசனேன்னு சொல்லி ஆழ்வார் சொல்ற. அப்போ அந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணி அவருக்காக உத்தான சாயியாக அப்படியே பிளாட்டா படுத்துலாது கொஞ்சம் ஏந்து நின்றுண்டு அவர் வார்த்தையை கேட்கறதாக ஏந்து ஒரு அந்த படுக்கையிலேயே கொஞ்சம் ஏந்துண்டு சேவசாய்க்கிறார். உத்தான சாயியாக சேவசாய்க்கிறார். இது ஆழ்வார் எப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்றாரோ அப்படியெல்லாம் அர்ச்சாமுகத்திலையும் இருந்துண்டு அர்ச்சாமூர்த்தியாகவும் இருந்துண்டு சேவசாய்க்கிறேன்னாக்கா அந்த திருமிஷி ஆழ்வாருடைய ஏற்றமே ஏற்றம். இப்ப இந்த இடத்துலையும் பார்த்தோம்னாக்க, ஐயோ பாவம் அம்மா கஷ்டப்படுறாளேன்றதுக்காக பெருமாள் கட்டுண்டு. இதுதான் பெருமாள் தன்னிடத்துல பக்தர்களாக யார் இருக்காளோ அவள் வசமாக பெருமாள் ஆயிடுறே என்பது தெரியப்படுறது. ஹரிணா பக்த வசியத்தா, பக்தர்களாலே கட்டுண்ணப்படுவது, பக்தர்களுடைய கட்டுக்கு இவர் அடங்கி போறதுன்றது இது பெருமாள் தான் காண்பிச்ச ஒரு வழி. இது ஸ்வவசேனாபி கிருஷ்ணேன எஸ்ஏதம் சேஸ்வரம் வசே, சமஸ்த வஸ்துக்களும் எம்பெருமானான கண்ணனுடைய வசத்துல இருந்துருக்கு. லோகத்துல இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே அவன் இட்ட வழக்காக இருந்துருக்கு. ஆனா அந்த கண்ணன் எம்பெருமான் தன்னுடைய பக்தர்கள் இட்ட வழக்காக தன்னை ஆக்கிக் கொள்கிறான் என்று சொல்றார். அனன்யாதீனத்வம் தவகில ஜகு வைதிக கிரஹ பராதீனம் துவாம் து பிரணவ பரதந்திரம் மனுமகே. வைதிக கிரஹ, வேதங்கள்லாம் சொல்றது எம்பெருமான் யாருக்கும் அடங்கினவர் இல்லை, அனன்யாதீனாக எழுந்தருள் இருந்திருக்கார். எம்பெருமான நியமிக்கிறதுக்கு இன்னொருத்தர் இல்லாத அப்படிப்பட்ட ஈஸ்வரனாக எழுந்தருள் இருக்கார்னு வேதம் சொல்றது. ஆனா இது ஆழ்வானுடைய வார்த்தை. இது அனன்யாதீனத்துவம் தவகில ஜகுஹு வைதிக கிரக, வேதம் அப்படி சொல்றது. ஆனா வேதம் சொல்றதேன்னு பார்த்தோம்னா நாம் பார்க்கறது எப்படி தெரியறது தெரியுமா அப்படின்னா, பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் மனுமகே. உம்ம மாதிரி பராதீனமாக இருக்கிறவா யாருமே இல்லை. யார் யார் என்ன சொல்றாளோ எல்லாத்தையும் செய்யறவராக நீர் இருந்துருக்க. பத்து மஞ்சள் பூசின்னு பெரியாழ்வாருடைய பாசுரத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்ற, அதெல்லாமும் நாம பின்னாடி பார்க்க போறோம். கோபிமார்கள்லாம் யமுனையில தீர்த்தாமாடின்னு இருக்காளாம், கன்னியா பெண்களும்
சுமங்கலிகளோ தீர்த்தமாடினாள்னாக்க மஞ்சள் பூசிக்காத தீர்த்தமாடினாக்க அப்ப சுத்தி கிடையாது அவளுக்கு அதுக்காக மஞ்சள் பூசிக்கணும் அங்கேருந்து கிழங்கு மஞ்சளை கொண்டு வந்திருக்கேன் யமுனையில தீர்த்தமாடுறா யமுனையில தீர்த்தமாடிச்சே பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் மணலா இருக்கு அது கல்லுல தேய்ச்சாதான் அந்த மஞ்சள் தேய்க்க முடியும் கல்லுல தேய்க்க கல் ஒன்றும் கிடைக்கல கண்ணனும் அங்க அல்லாடியும் கிடைக்கிறே சிறு பையனா கண்ணா நீ உன் முதுக காண்பிடா நீ கண்ணங்கரேல்னு இருக்க நீ முதுக காண்பிடா அப்படின்னு சொல்லிட்டு முதுக காண்பிக்கிறாங்க சொல்றாளாம் அவளுக்காக முதுக காண்பிக்கிறாராம் இவர் முதுகல்ல தேய்ச்சி மஞ்சள் பூசி பெண்கள்லாம் குளிக்கிறான்னு பெரியாழ்வாருடைய ஒரு ஆச்சரியமான அனுபவம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இவர் பக்த பராதீனாக எழுந்தருள் இருக்கிறது தான் இத்ததான் இந்த இடத்துல சொல்ற ஸ்வவசேனாபி கிருஷ்ணேன எஸ்வேதம் சுவேஸ்வரம் வசே மகர்ஷியனுடைய வாக்கியம் இது எல்லாமே ஈஸ்வரனுடைய வசத்துல இருந்தாலும் கூட எம்பெருமான் கண்ணன் பக்தர்கள் வசமாக இருந்திருக்க அதனாலதான் யசோத பிராட்டியினுடைய கட்டுண்டர் அவனால அவர் அதாவது அவளுடைய கட்டுக்கு உட்பட்டவராக ஆனார்னு சொல்லி சொன்னார் இப்போ இந்த சன்னிவேசத்தை பார்க்கணும் கட்டுண்ட நிலையில எம்பெருமான் எப்படி எழுந்தருளிருக்கார் கண்ணன் எப்படி இருந்தார்னு பார்க்கணும் முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகிழஞ்சிறு தாமரை கையும் எழில்கள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கெல்கும் நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்புறு திருதி கண்டாளே தேவகியினுடைய புலம்பல் தேவகியினுடைய குழந்தை கண்ணன் எல்லாரும் எல்லா அம்மாவுக்குமே இந்த குழந்தையினுடைய ஒரு பால சின்ன பிராயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி அது பண்ற ஒரு அட்டகாசங்கள் அது பண்ற ஒரு சேஷ்டிதங்களை பார்க்க பார்க்க ஒரு சந்தோஷம் இந்த கண்ணன் தேவகிக்கு குழந்தையா பிறந்தார் வாஸ்தவம் தான் ஆனா வளர்ந்தது முழுக்க திருவாயிரபாடி இல்லை அந்த கண்ணனுடைய ஒவ்வொரு பால பருவத்துல ஒவ்வொரு அசைவையும் அனுபவித்தவள் யசோத பிராட்டி தானே தவிர தேவகி இல்லை அப்ப எப்பேற்பட்ட அனுபவம்லாம் யசோத பிராட்டிக்கு வந்ததுன்றத சொல்லி சொல்ற முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகிழஞ்சிறு தாமரை கையும் இந்த வெண்ணையை எடுத்து சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு தஞ்சாவூர் பக்கத்துல இந்த கும்பகோணம் இதுல எல்லாம் பார்த்தோம்னாக்கா வெண்ணை விற்பா அந்த கடையில ஒரு மரத்தால ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுருப்பா கரண்டி மாதிரி வச்சுருப்பா அந்த வெண்ணையை நெருக்கச்சு தங்கம் கூட ஒரு குந்தமணி மேல வந்தாலும் வருமோ வராதோ அந்த வெண்ணையால அந்த மரத்தால அந்த மேல வயிற்றாள்னு வச்சாக்கா அது எவ்வளவு கரெக்டா வருமோ அவ்வளவு தங்க நிறைய இது பண்ணுவா அந்த மாதிரி அப்படி விரும்ப லேசா தொட்டு சாட்டாலே போறோம் அது இவர் என்ன பண்ணுவார்னாக்க கோபிமார்களுடைய ஸ்பரிசம் பெற்றது இந்த வெண்ணைன்றதுனால தன்னுடைய பிஞ்சு கையால எவ்வளவு தூரம் வெண்ணெய் இருக்கோ அவ்வளவு தூரமும் கையை விட்டுட்டு ஒவ்வொரு விரலா அந்த வெண்ணையை எடுத்து ஒவ்வொரு விரலா விரல் விரலா அதை வந்து நாக்கால ருச்சிச்சு ருச்சிச்சு சாப்பிடுவேறாம் முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும் அதுல ஒவ்வொரு பதத்திலையும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு அந்த வெண்ணெய் அலையிறது அது மொத்தம் கை மொத்தம் விடுறது அந்த வெண்ணையை கையில எடுத்துட்டாக்க அது மொத்தத்தையும் அப்படியே சாப்பிடுறியா அப்படின்னா அது தொட்டு சாப்பிடுறது ரொம்ப போக்கியமான வஸ்துவா இருந்ததுன்னாக்கா அந்த மேலோட துளி உண்டு தடவி தடவி சாப்பிடுறதுன்றது தொட்டுண்ணும் முகிழும் சிறு தாமரை கையும் சிறு தாமரை கை
அந்த கண்ணனுடைய கை எப்பேற்பட்ட கை, குழந்தை கை, பிஞ்சு குழந்தை. இந்த குழந்தை என்ன, 3 வயசு 4 வயசுல இருக்கிற குழந்தை. இந்த குழந்தையினுடைய கை பார்த்தோம்னா தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு, சக்கத்தவேல்னு இருந்துருக்கும். இந்த கை இது, இந்த கண்ணன் அந்த வெண்ணையை தொட்டு தொட்டு சாப்பிட்றத பார்க்கறதுக்கு யசோத பாக்கியம் பண்ணிருக்கா, தேவைக்கு பாக்கியம் பண்ணல. எழில்கள் தம்பு கொண்டடிப்பதற்கெல்கும் நிலையும் பார்க்கிறார். இது ஏதோ தங்காத்துல சாட்டு போனா பரவாயில்ல, திருவாயர்பாடியில இருந்திருக்கிற அத்தனை பேர் வீட்டிலையும் போய் இந்த வெண்ணையை திருடி திருடி சாப்பிட்டு இருக்கார் கண்ணன். இப்ப இந்த நிலையில அவளுக்கு கோபம் வந்துருது, மொத்த பேரும் கம்ப்ளைண்ட் பண்றா, இந்த மாதிரி கண்ணன் பண்ற கண்ணன் பண்ற உங்காத்து பையன் இவ்வளவு துட்டனா இருந்துருக்கான் அப்படின்றத சொல்லி சொல்றான். இத கேட்ட உடனே கோபம் வருது, அவனு கட்டி போடணும்னு எண்ணம் வருது, கயிறை எடுத்துட்டு வரான். அத்தாலேயே போட்டு 2 சாத்திப்பிட்டு அது போய் உரல்லையும் போட்டு கட்டிட்டு அவனையும் சேர்த்து கட்டிடணும்னு பாக்குறதுக்கோசரம் வர அவன் முன்ன மகர்ஷி சொல்லச்சே கொம்பெடுத்துட்டு வரான்னு சொன்ன. இவ காம்பாலேயே இந்த கயிறாலேயே அடிக்கிறதுக்கு அவசரம் தீர்மானம் பண்ணிட்டாளான்னு சொல்லி ஆழ்வார் அனுபவத்தை சொல்லி சொல்ற. எழில்கள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகும் நிலையும் அம்மா அடிக்க வந்தேன்னு, ஐயோ ஐயோ அம்மா அடிக்காதமா அடிக்காதமான்னு சொல்ற மாதிரி அந்த கண்ணன் அப்படியே பயந்த பயந்த மூஞ்ச முகத்தை வச்சுட்டு இருக்கிற நிலையும், வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் திருடலன்னெல்லாம் சொல்ல முடியாது, நான் தயிர் சாப்பிடலன்னு சொல்ல முடியாது, நான் வெண்ணெய் சாப்பிடலன்னு சொல்ல முடியாது. பார்த்தோம்னாக்கா அந்த உதடு சக்கச்சுவேல்னு இருக்கிற உதடுல வெள்ள விளையல்னு அந்த வெண்ணையின் தயிரும் அங்கேயே தோஞ்சி இருந்துருக்கு, அதுல இன்னும் போகல, அப்படியே இருந்துருக்கான். அழுகையும் அஞ்சு நோக்கும் மன்னோக்கும் அழறான், இந்த குழந்தை அழறது. இந்த குழந்தை அழற அழுக, ஐயோ நான் தப்பு பண்ணல அது சொல்லச்சு அம்மா அடிக்காதமா அடிக்காதமான்னு இது குழந்தை அழறது. அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் எம்பெருமானுடைய திருக்கண்களால எத்தனை பேர் துஷ்டா லோகத்துல, எவ்வளவு ராட்சசால் இருக்காளோ, எத்தனை துஷ்டர்கள் இருக்காளோ, அத்தனை பேரும் பயப்படுறவாக இருந்துருக்க. அப்போ அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் அவர் அந்த கண்கள்ல பார்த்தோம்னா இப்ப ஒரு அவர் கண்கள்ல பயம் இருந்திருக்கான். அம்மாவுண்ட அப்படியே பயந்த மாதிரி அப்படியே நடிக்கிற அவ, அஞ்சு நோக்கும் மண்ணோக்கும் அணிகள் செஞ்சுருவாய் நெளிப்பதுவும் அந்த அம்மா பார்க்கச்சே அப்படியே பயந்துருக்க மாதிரி, கண்ணுல ஜலமா கொட்டுற மாதிரி, இப்படி வாக்கெல்லாம் வச்சுண்டு அப்படியே பயந்துண்டு உரலோட உரலாம் மாட்டிண்டு இருக்க மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியது. அப்படி அஞ்சா அம்மா கணக்கு கொஞ்சம் அண்ணன்ட்ட அப்படி திரும்பிட்ட உடனே வாய ஒரு கோணலா வச்சுட்டு என்ன கட்டின்ட்டேன்னு நீ நினைச்சுட்டு இருக்கியான்னு அம்மாவையே பரிஹாசம் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கா அந்த வாய் நளிப்பு. தொழுகையும் இவை கண்ட யசோதை தொழுகை, அம்மாவை கை கூப்பிடா, கையில கட்டி போடல, இடுப்புலதான் கட்டி போட்டிருக்க. ஆகையால கண்ணனை கட்டி போட்ட உடனே அம்மா என்ன முற்று என்னை கட்டி போடாத போடாதேன்னு கை கூப்பிட்டு கெஞ்சரையறான் கண்ணன். எத்தனை விஷயம் இருந்துருக்கு இந்த கட்டி போட்ட உடனே, இவ்வளவு விஷயத்தையும் அவ பார்க்கல, தேவைக்கு பார்க்கல, யசோதை தான் பார்த்தா. அந்த யசோதையினுடைய பாக்கியமே பாக்கியம்னு சொல்லி சொல்ற. இப்போ இந்த கட்டுண்ட கண்ணனுடைய நிலைய பார்த்தோம் நம்ம. இப்படி கண்ணன் கட்டுண்ட உடனே மீதி பேருடைய நிலையெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இதுக்கு முன்ன என்ன பண்ணா அப்படின்னு கேட்டேன், எல்லாரும் வந்து வந்து கண்ணன் இடத்துல சொல்லி சொன்னா, அதான் தேவகி இடத்துல சொல்லி சொன்னா, உங்காத்து கண்ணன் தான் எல்லா வெண்ணையெல்லாம் திருடின்ட்டான் இது பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னா, அப்போ இவளுக்கும் மனசு கஷ்டமா இருக்கு, கையும் களவுமா பிடிச்சுண்டுவா நான் அப்ப பாக்குறேன்னு சொன்ன. ஒரு சமயம் கையும் களவுமாக பிடிச்சுண்டும் வந்துட்டா, அந்த சமயத்துலதான் முதல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லச்சே, ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன்
ஏதேனும் சொல்லி அசல அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன்னு சொல்ற என் பையனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என் பையன் ரொம்ப சமுத்து அவன் ஒண்ணும் இந்த தப்பு காரியம் எல்லாம் பண்ண மாட்டான் நீங்க எல்லாம் யாரானா எதனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாக்க இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்றேன் யசோதை பிராட்டியே மேலையகத்து நங்காய் வந்து இங்க வந்து எல்லாரும் கூட்டி வந்து சொல்லு தோபார் இவன் கண்ணன் தான் திருடின்ட்டான் கண்ணன் தான் திருடின்ட்டான் திருடின்றதோட இல்லாமல் அவன் பிரத்யட்சமா இன்னைக்கு மாட்டிக்கவும் மாட்டின்ட்டான் திருட்டுல உன்னையே பார்த்துட்டியோ இல்லையோ என்ன சொல்லி சொல்றான் இதுக்கு மேல யசோதை பிராட்டியால ஒன்னும் பண்ண முடியல கட்டி போட்டுட்டா கண்ணனை இந்த கட்டி போட்ட உடனே இது கிராமத்துல நடக்கிற சமாச்சாரம் இது நகரத்துல பிளாட் உள்ள நடக்கிற சமாச்சாரம் இல்ல இதை எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு இது ஒரே இந்த ஒரு அந்த திருவாயூர் பாடியில எத்தனை ஆய்ச்சிமார்கள் இருக்காளோ அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சு கண்ணனை யசோதா பிராட்டி கட்டி போட்டாளாம் கட்டி போட்டாளாம் இந்த காயத்தாலேயே போட்டு கண்ணனை அடிச்சுட்டாளாம் அடிச்சுட்டாளான்னு எல்லாரும் சொல்லிட்டாளாம் எல்லாரும் இவா சொல்றா இவா பக்கத்தாத்துல சொல்றா பக்கத்தாத்துல சொல்றா இப்படி சொல்லி அங்க திருவாயூர் பாடியில இருக்கிற அத்தனை பெண்களும் ஓடி வந்துட்டாளாம் இங்க பாத்துட்டு ஆமா சின்ன பசங்கன்னா தப்புதான் பண்ணோம் அதுக்கோசரம் நாங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணதான் பண்ணுவோம் அதுக்கோசரம் இந்த பிஞ்சு குழந்தையா போய் கட்டி போடுறது இப்படி கூட ஒரு அம்மா பண்ணுவாளா இப்படி சொல்லி அவன் எல்லாரும் அவன் கண்ணில் தாரதாரையா ஜலம் கொட்டுறதான் அத்ததான் ஆழ்வான் அற்புதமாக சாதிக்கிற அதிமானுஷத்தவத்துல மாத்ராஹ யதி த்வமசி தஹமனி சந்நிபத்தாம் தச்ராவிணாம் உதித சாட்சுஷ நிர்ஜராணாம் பத்ராசி ஹந்த ஹிருதயம் பகவன் குதஸ்ததே சர்வோ ஹி வஸ்ய விஷயே விவ்ருணோதி வீரியம் மாத்ரா யதி த்வமசி தஹமனி சந்நிபத்தாம் அம்மாவால கட்டி போட்டப்பட்டான் கண்ணன் உரல்ல போட்டு கண்ணனை கட்டி போட்டான் அம்மான்றத எல்லாரும் கேக்குறானோ அந்த கேட்ட உன்னையே அவ கண்ணுல ஜலம் வந்துட்டான் தச்ராவிணா முஜித சாட்சுஷ நிர்ஜரானாம் அப்படியே கண்ணுல அருவி போல ஜலம் கொட்டுறது அவ பார்த்தா அவளுடைய இவர் தான் கட்டுண்டவர் இவர் ஆனா அத்தனை பேருடைய ஹிருதயத்தையும் மனசையும் இவர் விஷயத்துல இருக்கும்படியாக கண்ணன் கட்டி போட்டார் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா யசோத பிராட்டி தான் கண்ணனை கட்டி போட்டிருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கா இல்லவே இல்லை கண்ணன் தான் அத்தனை பேருடைய ஹிருதயத்தையும் கட்டி போட்டு அதுதான் அந்த பத்ராசி தத்குதா இப்ப நீ எப்படிதான் இத்தனை பேரையும் நீ கட்டி போட்டேன்னு தெரியலையே அவ ஒன்ன ஒத்தனை கட்டி போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா நீ திருவாயூர் பாடியில இருக்கிற அத்தனை கோபி ஜனங்களையும் கட்டி போட்டியே என்ன தெரியுது அப்படின்னா சர்வோகி வசிய விஷயே விவரணோதி வீரியம்னு சொல்லி லோகத்துல ஒரு நியாயம் எதிர்த்து பேசாமல் யார் இருக்காளோ அவளை தான் திருப்பி திருப்பி வைவா எதிர்த்து ஒருத்தர் கணக்கு பேசிட்டான்னாக்க கணவன் மனைவியாவே இருந்தா கூட இந்த மனைவி வாய்மூண்டு சொல்ற விஷவெல்லாம் கேட்டுட்டு இருந்தாள்னா இன்னும் மேல எகிரி எகிரி பர்த்தா வெய்வ அந்த மனைவி கணக்கு திருப்பி கணக்கு ஒரு வார்த்தை கேட்கறான்றது வந்துடுச்சுன்னா அப்பா இவ்வளண்ட என்னத்துக்கிடப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கிறதுன்ட்டு எல்லாரும் வாய்மூண்டு போயிடுவா அந்த மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிறான் தனக்கு வசியமாக இருக்கிற வாழ்டத்துல தான் தன்னுடைய வீரியத்தை காண்பிப்பான் தனக்கு வசியமாள் இல்லாதத்துல வீரியத்தை காண்பிக்க மாட்டான் யசோத பிராட்டி நினைச்சுக்கிறான் கண்ணன் தனக்கு அடக்கமானவன்னு நினைக்கிறான் ஆகையாலதான் கண்ணனை அடிக்கிறான் கண்ணனை வந்து கட்டி போடுறான் கண்ணனுக்கு தெரியறது என்னன்னா இத்தனை பக்தர்களும் திருவாயூர் பாடியில இருந்திருக்கிற கோபியர்கள் அனைவருமே தனக்கு வசியமானவர்கள் மொத்த பேரும் கண்ணனிடத்துல பக்தி இருக்கிறவர்கள்ன்றது கண்ணன் தெரியும் அதனாலதான் அவளுடைய ஹிருதயம் முழுக்க மொத்தத்தையும் இவர் கட்டி போட்டு இதுதான் ஆழ்வானுடைய ஒரு அனுபவம் மாத்ராஹ யதி த்வமசி தாமனி சந்நிபத்தாம்
तच्छ्राविणा मुदित चक्षुष निर्जराणाम् बद्धासि हन्त हृदयम् भगवन् कुतस्तते सर्वो हि वश्च वृषये विवृणोति वीर्यम्। இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல பார்க்கணும். இன்னொரு பக்கத்துல என்னன்னு கேட்டா, இந்த மாமியார் மாட்டு பொண்ணுன்னு ரெண்டு பேர் எல்லாரத்துலயும் உண்டு. இது தப்பு நடந்துருத்தோம்னாக்க மாட்டு பொண் பேர்ல பழிய போட்டுட்டு மாமியாரா இருக்கிறவா, அந்த காலத்துல, இந்த காலத்துல சொல்ல, அந்த காலத்துல மாமியாரா இருக்கவா மாட்டு பொண் பேர்ல பழிய போட்டு மாட்டு பொண்ணா வெய்யறதுன்றது ரொம்ப சகஜம். இங்க மாட்டு பெண்கள் எல்லாரையும் மாமன் மாமியார்கள்லாம் வெய்யறாளாம். நித்தியம் கண்ணன் வந்து வெண்ணையை திருடிட்டு போயிடுறான். அதை கூட காவல் காத்து பாத்துக்கிறதுக்கு கையிலாகாத நீங்கள்லாம் இருந்துட்டு இருக்கீங்களே, என்னத்துக்கு பிரயோஜனம் நீங்க ஒண்ணு மாமியாருட நித்தியம் நித்தியம் அந்த மாட்டு பெண்கள் மொத்தம் விஷம் வாங்கிட்டு இருக்காளாம். இது அந்த விஷம் வாங்கிட்டு இருக்கிற மாட்டு பெண்கள் காதலியும் விழுது, கண்ணனை கட்டி போட்டான்னு அந்த சமாச்சாரம் விழருது. அதே மாதிரி சின்ன பெண்கள் இருக்கும், இந்த குழந்தைகளிடம் கண்ணனுக்கு எதனா கலாக்கா வேணும், நாவல் பழம் வேணும், எதனா வேணும்னாக்க வாசல்ல வியாபாரி கொண்டு வந்தாருனாக்க நாவல் பழம் கலாக்கெல்லாம் கொண்டு வந்தாருன்னா இங்க பின்னாடியால இருந்துட்டு அங்க இருக்கிற சின்ன பொண்ணை இங்க வா இங்க வான்னு கையை கூட்டு கூட்டு கூப்பிடுவே, கூட்டா இவள் போவா, இவ கையில இருக்கிற வளையல பிடிங்கிட்டு இந்த கண்ணனையே ஆன்னு பார்த்துட்டே இருக்கும் அந்த பொண்ணு. அந்த வளையல கழிச்சுட்டு அந்த வளையல போட்டுட்டு இவர் நாவல் பழம் வாங்கி சாப்பிட்டு பட்டு போயிட்டே இருப்பே. அங்கேருந்து உள்ள வந்தாக்க வளையல் காணும்னா கண்ணன் தாம்மா கழட்டின்ட்டான்னு இங்க வந்து சொல்லும். இப்படி பைத்தியம் என்ன இந்த பொண்ணை அம்மா வெய்வா. இப்படி கண்ணனால பரிபவப்பட்ட மாட்டு பெண்கள் பெண்கள் எல்லாரும் அவளுக்கும் கண்ணனை கட்டி போட்டான்றது தெரிஞ்சு போயிடுத்து. அவளும் வந்து வேடிக்கை பாக்குறாளாம். அப்ப வேடிக்கை பார்த்த உடனே அவள்லாம் ஒண்ணு நினைக்கிற ஒரு விஷயத்த சுவாமி தேசிகன் சாதிக்கிற, அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம். இவாள்லாம் பார்த்த உடனே அப்பா கண்ணா இவ கை கட்டிண்டு சிரி கை கட்டி சிரிக்கிறாளாம். உலூகலே பிரக்ரஜிதேனதாம்னா நிபத்தமஸ்ராவில லோல நேத்திரம் சஹாசமைச்சந்த ஜனஸ்வமம் தாத்து ஆலானிதம் நாகமிவானபிஜ்ஞாஹ உலூகலே பிரக்ரஜிதேன தாம்னா. நேற்று நாம பார்த்தோமே கண்ணனம் என்ன கட்டினாலா, இல்ல உரல்ல அந்த கயிறை கண்ணனை கட்டுறதுக்கு முன்ன உபயோகப்படுத்தினாலா, இல்ல உரல்ல கட்டுறதுக்கு உபயோகப்படுத்தினாலா, எப்படி கட்டினா அப்படின்றத பத்தி ஒரு விசாரம் பண்ணோம். அதுக்கு பதில் சுவாமி தேசிகன் சொல்லிட்டேன் இந்த ஸ்லோகத்தினால. ஒரு சுத்து கயிறை உரல்ல முன்ன கட்டிட்டான், அந்த மீதி இருக்கிற கயிறை கொண்டுதான் கண்ணனை கட்டுறதுக்கு போற. அப்ப கண்ணனை கட்டச்சேதான் அந்த கயர் போறாது போயிடுச்சு. அதுல ஆத்துல எத்தனை கயிறு இருக்கோ, கண்ணு கொட்டி கயர், மாட்டு கயிறு, சாம்பு கயிறு, அப்புறம் அதுக்கு மண்டை கயிறுன்னு ஒண்ணு சொல்லுவா, இப்படி எல்லா கயிறையும் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு பார்த்து பாக்குற. அப்புறம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பிரகாரமா கட்டிட்டா. இப்படி உலூகலே பிரக்ரசித்தேன தாம்னா நிபத்தம் ஆஸ்ராவில லோல நேத்திரம். அந்த கண்ணு குளம் குளமா ஜலம் கொட்டது, அந்த குளம் குளமா கண்ணு இருக்குது, பேந்த பேந்த இப்படி அப்படியே முயச்சுட்டு இருக்க. அப்போ அதை அங்கேருந்து ஓடி வந்து பார்க்குறாளாம். திருவாயர்பாடியில் இருக்கிற மாட்டு பெண்கள்லாம் பார்க்குறான், கண்ணனுண்ட ஏமாந்த பெண்கள்லாம் பார்க்குறான், அம்மா உண்ட விசவு வாங்கின்ற பெண்கள்லாம் பார்க்குறான், மாமியாருண்ட விசவு வாங்கின்ற பெண்கள்லாம் வந்து பார்க்குறாளாம். அவள் பார்க்கச்சே உன்னை ஏமாத்தினேன், இப்போ பாரு நானே இப்படி மாட்டின்ட்டம் பாருன்னு சொல்கிற மாதிரி அவளுக்கு தோன்றதா மனசில் பார்த்த உடனே சஹாசமைச்சந்த ஜனசமந்தாதி அப்படி கை கொட்டின்ட்டு, ஆ கண்ணா என்ன ஏமாத்தினியோ இல்லையா அன்னைக்கு, இன்னைக்கு உனக்கு நன்னா மாட்டின்ட்டியோ இல்லையா நீ அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்போட கை தட்டிண்டு எல்லாரும் பாக்குறாளாம். இது இந்த மீதி பேர் சிரிக்கிறது, ஒருத்தர் சிரிக்கிற மாதிரி இருந்துட்டுனாக்கா அதுதான் கண்ணனுக்கு பெரிய கஷ்டம்.
இதுல வந்து அந்த யசோத பிராட்டி கூப்பிட பூணி தொழுவி நெல்வுக்கு பொழுதியளைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன் ஆகிலும் கண்டார் பழிக்கும் நாணத்தனையுமிலாதாய் நப்பின் நகானில் சிரிக்கும் மணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீவாராய். மாட்டு தொழுவத்துல கண்குட்டியோடையும் மாட்டோடையும் இவர் விளையாடிண்டு உடம்பெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. பொழுதி அலைந்த பொன்மேனி அந்த ஹிரண்யகேசகா ஹிரண்யஸ்மஸ்ருகோ ஆப்ரணகா சவேவ ஹிரண்யகான்னு அப்படியே தங்கம் மாதிரி பிரகாசிக்கிற அந்த திருமேனி அழுக்கலைந்து இருந்துட்டு எனக்கு இப்படி இருந்தா கூட உன்னை பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷம். காண பெரிது முகப்பன் யசோத பிராட்டி சொல்றா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆகிலும் கண்டார் பழிக்கும் எல்லாரும் என்ன வெய்ய மாட்டாளா, என்ன இப்படி ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்க, உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு, மூச்சளி சிந்தின்னு இருக்குது, இப்படி ஆ குழந்தைய வச்சுப்பேன்னு எல்லாரும் வெய்வால அந்த விஷவுக்கு பயந்து உன்னை கூப்பிடுறான், வாடா குடிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறா. அட விஷா வச்சுட்டு போட்டோம்மா, உனக்கு சந்தோஷமா இருந்தா இருக்கட்டும், நான் அப்ப நான் இப்படியே இருக்கேன், நான் குளிக்க வரலன்னு கண்ணன் சொல்றேறான். அப்ப சொல்ற நாணத்தனையுமிலாதாய் நப்பின்ன காணில் சிரிக்கும். உனக்கு ரொம்ப வேண்டியவளா இருக்கிற நப்பின்னை பார்த்தாள்னாக்கா ஐய கண்ணன் இப்படி அழுக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ சிரிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஓடி வந்துட்டேறான் கண்ணன் குளிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல இத்தனை பேரும் இவெல்லாம் இந்த கோபியர்கள் அந்த பெண்கள் அந்த மாட்டு பெண் ஸ்தானத்துல இருக்கிறவா, இவா ஒத்த வயசுல இருந்துட்டு இருக்கிறவா, இவா மொத்த பேரும் கை கொட்டி சிரிக்கிறத பார்த்த உடனே ஐயோ இப்படி மாட்டின்ட்டுமேன்னு கண்ணில் அப்படியே ஜலம் கொட்டுறதான் கண்ணனுக்கு. அதை தான் சுவாமி அழகா சாதிக்கிற உலூகலே பிரக்ரதிதேனதாம்னா நிபத்தமாஸ்ரா விலலோல நேத்திரம் சஹாசமைச்சந்த ஜன சமந்தாதி ஆலானிதம் நாகமிவானபிஜ்ஞா. இவெல்லாம் கண்ணனை பத்தி சரியா புரிஞ்சுக்கல, இவன் எப்படிப்பட்டவனா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா ஒரு பெரிய யானைய கட்டில கட்டின மாதிரி இருக்கிறது, தவிர இதை தெரிஞ்சுக்காது இவா ஏதோ நினைச்சுட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ற. இப்படி இந்த தாமோதர வட்டாரத்துல ரெண்டு விதமான நிலை இந்த கட்டுண்ட நிலையில. ஆனா இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெருமாள் திருமேனியில ஒரு தழும்பு வந்துட்டான், அந்த தழும்பு போகவே இல்லை, அது அப்படியே இருந்துட்டு இருக்கு. முஷ்ணன் கிருஷ்ண பிரியஜனை ஜெய ஹையங்க வீணம் தாம்னா பூம்னா வரதஹியாத்வம் யசோதாகராபியாம் பத்தஹ பந்தக்ஷபணகரணி தாம் கிலாத்யாபி மாதுஹு பிரேம்னா காத்ரா பரணம் உதர பந்தனாக்யம் பிபர்ஷி. பெருமாளுக்கு அரணால்னு உதரபந்தனம்ன்றது இந்த திருவைத்து மேல உதரத்துக்கு மேல கட்டுறது, இது அரணால்ன்றது சொல்லுவா. இந்த அரணால்ல ரெண்டு அரணால் உண்டு, ஒரு அரணால்ன்றது வேஷ்டிக்குள்ள சாத்திக கட்டிக்கிறது இருக்க அது ஒரு அரணால், இன்னொரு அரஞ்சான்னு எதுனாக்க அந்த வேஷ்டிக்கு மேல அந்த இதுக்கு மேல இந்த வயத்துல கட்டுறது இருக்கு. ஒரு காலத்துல யசோத பிராட்டி உனக்கு கட்டின அந்த தாம அந்த கயிறு தான் இன்னைக்கு தேவ பெருமாளுக்கு உதர பந்தனமாக இருக்குன்னு சொல்லி சொல்ற. உதர பந்தனம்னா மேல இருக்கிற கட்டிசூத்திரம்னு சொல்லி சொல்லுவா. தேவ பெருமாள் எப்பவுமே யஜ்னோபவீத்தம் கட்டிசூத்திரம் திருமார்பனாச்சியார் இல்லாத சேவை சாய்க்க மாட்டார், அந்த கட்டிசூத்திரமாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். யா தாமோதர இதி நாமதா தவாசீத்து சா தாமா கிள கிணக்காரிணி பபூவா தன்னூனம் வரத வலித்ரய சலேன ந துவன்மத்தியே பிரதம விபூஷணி பபூவான். இந்த கண்ணனை கட்டச்சே ஒரு முழுஷா கட்டுறதுக்கு ரெண்டங்களும் குறவா ரெண்டங்களும் குறவா இருந்தது, இவர் கட்டுன்றதுக்காக தன்னுடைய சங்கோச்ச சக்தியினால தன்னுடைய உடம்ப குறிக்கின்ற உடனே
இத்தைய மூணு சுத்து சுத்தி கட்டிட்டாளாம் யசோத பிராட்டி. அந்த மூணு சுத்து கட்டின உடனே அந்த பெருமாளுடைய திருமேனியில இந்த இதுல மூணு மடிப்பு ஏற்பட்டுதான், அதுதான் அந்த தழும்பு ஏற்பட்டுதான். அந்த தழும்பு தான் அன்னைக்கு யசோத பிராட்டினாலேயே கட்டுண்டதாக இருந்திருக்கிற தழும்பு தான் இன்னைக்கு பெருமாளுடைய உதரத்துல திருவயிற்றுல மூன்று மடிப்பாக சேவை சாய்க்கிறதுன்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற தேவப்பெருமாளுடைய உதரத்தை இப்படியெல்லாம் இந்த தாமோதர விருத்தாந்தத்துல ஈடுபடாதவர்கள் யாருமே கிடையாது. இன்னும் கேட்டா இந்த தாமோதர விருத்தாந்தத்தினால எல்லாம் ஆழ்வார்லாம் மோகிச்சு போயிட்டான், ஐயோன்னு சொல்லி சொல்லிட்டான். இது உரலடை ஆப்புண்டான்னு சொன்ன உடனே ஆறு மாச காலம் மோட்சித்து அவர் விழுந்தவராக இருந்துட்டே நம்ம ஆழ்வார்ன்றது விருத்தாந்தம் எல்லாருக்கும் தெரியும். நசகந்தேன்னு சொல்லி சொல்ற ஆரியஜனாக நசகந்தே, நம்மாழ்வார் போன்ற பெரியோர்கள்லாம் கண்ணன் கட்டுண்டான் கட்டுண்டான்ற அந்த வார்த்தையை கேட்கறதுக்கே அவரால் முடியலையாம், அப்படியே கட்டுண்டான்னு உடனே அவர் மூர்ச்சிச்சு அடைஞ்சு விழுந்துட்டே அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படியெல்லாம் இருந்துருக்கிற அந்த தாமோதர விருத்தாந்தத்தை யார் யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு கர்மபந்தம்ன்றது இனிமே இருக்கவே இருக்காது. யார் இந்த விருத்தாந்தத்தை சொல்றாளோ, யார் இந்த விருத்தாந்தத்தை கேட்கிறாளோ அவளுக்கு இந்த கர்மபந்தமே இருக்காதுன்னு சொல்லி சொல்ற. இதையும் சுவாமி அழகா சாதிக்கிறார். இதெல்லாம் வரைச்சு சக்கரத்து நியாயம்னு ஒரு நியாயம், அந்த நியாயத்தின் பிரகாரம் என்னன்னாக்க நாம இங்க எப்படி உபாசனம் பண்றோமோ அதே மாதிரி பலத்தை சீவை குண்டத்துல போய் அடையிறோம்னு அர்த்தம். அதுக்கு சக்கரத்து நியாயத்துல யதாக்கிருத்ரஸ்மின் லோகேன்னு சொல்லி அது விஸ்தாரமா சொல்லி சொல்றது. அதே மாதிரி நம்ம ஆத்மாவை பத்தி நாம நினைக்கச்சே எப்படி நாம உபாசனம் பண்ணோம், ஆத்மாவை எப்படி நம்ம நினைக்கிறதுனா அபகத பாத்மா விஜரோ விமிருத்தியு விசோகான்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லாதவராக பாப்பம் இல்லாததாக இப்படி எல்லாம் நம்ம நம்மள நினைக்கணும், இப்படிதான் நாம உபாசனம் பண்ணணும், பெருமாளும் இப்படிப்பட்ட குணங்களா இருக்கு. இந்த அந்திம ஸ்மிருதி எப்படி ஏற்படுறதோ அப்படி நமக்கு சிவி குண்டத்துல பெருமாள் சேவை சாய்கிறாராம். சுவாமி தேசிகனும் அதராஹித சாரு வம்சனாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிணீல சிலா விபங்க நீலா பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணின்னு அந்த சௌரி சமர்ப்பிச்சுண்டு புல்லாங்குழல் வேணு கோபாலனாக சேவசாயிக்கணும்னு அப்படி ஒரு பாரிக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கோ நம்ம கடைசியில அந்திம ஸ்மிருதி எப்படி வருதோ எப்படி சேவிக்கிறோமோ அப்படிதான் நமக்கு அந்த மோட்ச தசையிலையும் வருது. அது அது நிச்சயம் வரும். மீதி பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது இருக்கிறதுனால மீதி நிலையும் ஏற்படும்ன்றது அதை பத்தி விஸ்தாரமா பாஷ்யத்துலாம் சாதிச்சிருக்கார், அது வேற விஷயம். இப்ப என்ன சொல்றாருன்னா பத்தம் ததா பாவயதா முகுந்தம் பாவயதாம் முகுந்தம் அயத்ன விச்சேதினி கர்ம பந்தே தபஸ்வினி தத்கிருது நீதி ராஜ்யா சவ்ரீடமாரண்ய கதா சுதஸ்தௌ பத்தம் யதா ததா பாவயதாம் முகுந்தம். இப்படி அந்த உருள கட்டுண்டவனாக இருந்திருக்கிற முகுந்தனை யார் மோட்சத்தையும் இதர போகத்தையும் எல்லா பலன்களையும் அளிக்க வல்லவர் பெருமாள் அப்படின்றத தெரியப்படுத்துறது அந்த முகுந்தன்ற சப்தம். அந்த முகுந்தனை அயத்ன விச்சேதினி கர்மபந்தேன்னு இப்படிப்பட்ட எபரமான தியானம் பண்ணிட்டாலே போர்மா நம்மளுடைய கர்மாலாம் தானா போயிடுமா, அதுக்கோசரம் ஒரு பெரிய பிரயத்தனம் பண்ணவானா, பெரிய பிராயஷ்டித்தம் பண்ணவானா, அதுக்காக நாம வந்து அனுபவிக்கவானா, பிராயச்சித்தம் பண்ணுவானா, ஒன்றும் பண்ணுவானா, தன்னால போயிடும் அப்படின்னா தபஸ்வினி தத்ருத நீதி. அந்த தத்ருத நியாயம்னு ஒரு நியாயம் இருக்கு, அது என்னன்னா உபனிஷத்துல சொல்லியிருக்கு. உபனிஷத்துல ஆரண்ய பாகம்னு ஒரு பாகம், அது காட்டுக்கு போய் தபஸ் பண்ண போயிடுத்து இது நாட்டுக்கு வரல அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க தத்ருத நியாயத்துக்கு விரோதமா இருக்கு கர்மபந்தம். இது கட்டுண்டவனாக இருந்திருக்கிற பெருமாளை தியானம் பண்ணமானாக்க நாமளும் கட்டுண்டவனாக தானே ஆகணும், நாம கட்டில்லாதவனாக எப்படி ஆறுது, இது ஸ்ருதி விரோதம் வருதுன்னு ஒரு கேள்வி வருது. அந்த ஸ்ருதி விரோதம் எதுவும் வரலன்றதையும் அதையும்
அந்த இடத்துல தெரியப்படுத்துற அதாவது பத்த சாதாரணமாக இருக்குதுன்றது தான் சொல்றதே தவிர இந்த இடத்துல பெருமாள் வந்து பத்தனாக ஆகல தன்னுடைய வசமாக அதாவது பக்த பரவசனாக பெருமாள் இருக்கேன்றது தான் சத்தியமான விஷயம் அத தான் இங்க வெளிப்படுத்தறே தவிர இவர் கட்டுண்டவராக ஆனதில்லைன்றது அப்படி எம்பெருமானை நாம தியானம் பண்ணமானாக்க நாம எல்லாரும் ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு தஞ்சன் அல்லன் என்கிற முறையில நாம எல்லாரும் சர்வேஸ்வரன் ஒருவனுக்கே அடிமை அந்த சர்வேஸ்வரன் தான் நம்ம எல்லாருக்கும் ரட்சகன்ற ஒரு ஞானம் ஏற்படுறதுன்றது தான் இது மூலமாக தெரியிறது ஆகையால இதை ஒரு கவியாக சமத்காரமாக சுவாமி சாதிக்கிற இப்படிப்பட்டவனாக யார் பாவிக்கிறாளோ அந்த அவளுக்கெல்லாம் மோட்சம் அதாவது மோட்சம்ன்றது வந்துடுறது சம்சாரம் இல்லாமைன்றது வந்துடுறது அதனால இந்த தத்கிருத்த நியாயம்ன்றது காட்டுல போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறதுன்னு அழகா சொல்லி சொல்றார் இப்படி இந்த தாமோதர விருத்தாந்தத்தை மேல மேல சொல்லிட்டே இருந்தா எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு முடிவுன்றதே கிடையாது இருந்தாலும் இது மதிச்சயான் நிவர்த்தந்தே என்ன கோவிந்த குணக்ஷயாத்துன்னு சொல்ற நம்மளுடைய ஞானம் இவ்வளவுதான் இருக்கிறபடினால இந்த அனுபவத்தை இதோட இப்போ நிறுத்திக்கிறேன் ஆனா இப்படிப்பட்ட அந்த தாமோதரன் நம்ம எல்லாருக்கும் சம்பூர்ணமா அனுகிரகம் பண்ணணும் அந்த தாமோதரனுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.